வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாமுடைய புக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக டைப்ரைட்டிங் எக்ஸாமுடைய புக்ஸை பற்றி பார்க்கலாம். டைப்ரைட்டிங் எக்ஸாமில் மொத்தம் இத்தனை புக் இருக்குது, 7 புக் இருக்குது, சரிங்களா? 2 இங்கிலீஷ் மேனுஸ்கிரிப்ட் புக், 2 தமிழ் மேனுஸ்கிரிப்ட் புக், 1 இங்கிலீஷ் மாடல் புக், அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 தமிழ் மாடல் புக், 1 அப்ரிவேஷன் புக். இந்த மாதிரி டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸில் 7 புக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு புக்கு. இங்கிலீஷ் ஜூனியருக்கு இங்கிலீஷ் ஜூனியர் மேனுஸ்கிரிப்ட் புக்கும் இங்கிலீஷ் ஜூனியர் மாடல் புக்கும் வரும். அதே மாதிரி இங்கிலீஷ் சீனியருக்கு இங்கிலீஷ் சீனியர் மேனுஸ்கிரிப்ட் புக்கும் இங்கிலீஷ் மாடல் புக் வந்து எல்லாத்துக்கும் காமன் தான், ஓகேங்களா? ஜூனியராக இருந்தாலும் சரி, சீனியராக இருந்தாலும் சரி, மாடல் புக் வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். அதே போல் தமிழ்லையும் ஜூனியருக்கு தனியாக, சீனியருக்கு தனியாக புக் இருக்குது, மாடல் புக் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான், ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் அப்ரிவேஷன் புக் இருக்குது. இந்த அப்ரிவேஷன் புக்கில் தான் வந்து எல்லா அப்ரிவேஷன்ஸுக்கான மீனிங்ஸ் இருக்கும், சரிங்களா? இதை வந்து நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. இதிலிருந்து எப்படியும் எக்ஸாம்ஸில் ஒரு 2-3 அப்ரிவேஷன்ஸ்க்கு மேலேயே கேட்டுருவாங்க. அதனால் இதை நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த குட்டி புக் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ நான் சாம்பிளுக்கு உங்களுக்கு மேனுஸ்கிரிப்ட் புக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து இங்கிலீஷ் ஜூனியரோட மேனுஸ்கிரிப்ட் புக்கு. இது வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இங்கிலீஷ் ஜூனியரோட மேனுஸ்கிரிப்ட் புக்கு இது. இது வந்து இப்படி தான் இருக்கும், கையில் ஹேண்ட் ரைட்டிங், கையில் எழுதுன மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிரிண்டடாக அவங்க தரமாட்டாங்க, சரிங்களா? இதே போல் தமிழ் மேனுஸ்கிரிப்ட் புக் மாடல் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இதே போல் தமிழ் மேனுஸ்கிரிப்ட் புக் மாடல் வந்து இப்படி தான் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் இருக்கும், லெட்டர் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் அதே போல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், லெட்டர் இருக்கும், சரிங்களா? மாடல் புக் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பிரிண்டடாக இருக்கும். மாடல் புக் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பிரிண்டடாக இருக்கும், அது வந்து கையில் எழுதின மாதிரி இருக்காது. நாம் வந்து மாடல் புக்கை பார்த்து, நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மாடல் புக்கை பார்த்து மேனுஸ்கிரிப்ட் புக்கில் இருக்கிறத நம்ம டைப் பண்ணுவோம். அதுக்காக இது வந்து பிரிண்டட் மெத்தடில் கொடுத்துருக்காங்க, புரியறதுக்காக பிரிண்டட் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. மேனுஸ்கிரிப்ட் புக்கில் இருக்கிறத நம்ம மாடல் புக்கில் இருக்கிறது மாதிரி நம்ம டைப் பண்ணணும், இதுக்காக இது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த புக் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புக்கு தேவை அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட டீட்டெயில்ஸ் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.